மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் பொதுமக்களின் நிலப்பிரச்சினைக்காக குரல் கொடுப்பேன் என நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உறுதியளித்துள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனுமாபுரம், டிஆர் பஜார், நடுவட்டம், மேல் வக்கூடலூர், ஓவேலி, நெல்லியாளம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் அதிமுக வர்த்தக அணி மாநில தலைவரும் கூடலூர் பகுதியின் தேர்தல் பொறுப்பாளருமான சஜீவன், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆகியோர் பரப்புரையில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றும் மின் இணைப்பு வழங்கவில்லை என மத்திய மாநில அரசுகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார். கரண்ட் இல்லாமல் 10,000 வீடுகள் வந்து இருக்குது கிராமங்கள்ல. இது நாட்கள்ல நம்ம 2024 இருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையை நிலவு விட்டுருக்கிறாங்க ஆளுங்கட்சிங்க. மத்தியில 10 அவருங்க ஆளுங்க ஆண்டுட்டு இருக்காங்க. We'll be right back.